ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டியோட மெயினான நோக்கமே வந்து டு ப்ரமோட் ஈக்குவாலிட்டி இன் த வேர்ல்ட். இந்த காலத்தில் ஆக்சுவலாக இட் இஸ் வெரி மச் ரெலவெண்ட். ஸோ ஸ்ரீ ராமானுஜாச்சாரிய பிறந்து 1000 இயர்ஸோட ஒரு கமெமரேஷன், ஒரு நினைவு, அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி வந்து ஹைதராபாத் சிட்டிக்கு வெளியே இருக்குது, மொத்தமாக 45 ஏக்கரில் இருக்குது. என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஈக்குவாலிட்டி, உலகம் ஃபுல்லாக எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் அது கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரைட் கைஸ், ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி வந்திருக்கோம். செம்ம பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரி, இதோட டீட்டெயில்ஸ், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்ன எப்படி இருக்குன்றது போய் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் பாசஸ் வந்து இப்படி புக் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். சப்பல் கழட்டி வச்சாச்சு, ஷூஸ் எல்லாம் கழட்டி வச்சாச்சு. இப்போது இங்கேருந்து இப்போ பாஸ் வாங்கிட்டோம். காய்ஸ் செம்ம பெருசாக இருக்குது, செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது, கண்டிப்பாக வாங்க. ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா அவரோட ஸ்டாச்சு இது. 108 டெம்பிளுக்கு போகிற வழி வந்து இப்படி தான், இப்படி தான் போகணும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ கைஸ், இங்கே வந்து இந்த ஸ்டாச்சு சுற்றி வந்து 108 கோவில்கள் கட்டியிருக்காங்க. ஸ்ரீரங்கம், திருக்கண்ணாபுரம், அந்த மாதிரி எல்லாமே விஷ்ணு கோவில்ஸ்ன்னு நினைக்கிறேன். 108 கோவில்ஸோட ரெப்ளிகா மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக சுற்றி நடந்து வந்துட்டு நீங்கள் ஸ்டாச்சு மேலே ஏறலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கோவில்ஸை சுற்றி வந்துட்டோம். இப்போ அடுத்து இங்கே போகணும். இங்கே போயிட்டு அப்படியே சுற்றி ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும். 108 கோவில்கள் இருக்குது. ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு டிவோஷ்னல் பிளேஸை தவிர ஒரு 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 டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் அட்மாஸ்ஃபியர் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நம்ம ஸ்டாச்சு பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். கோவில் இடத்துலலாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர், நிறைய கோவில், நிறைய அந்த விஷ்ணு கோவில்ஸ் தான் வந்து நிறைய இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ 108 கோவில்களையும் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஆக்சுவலாக அப்படியே சுற்றி இது வழியாக வந்துட்டோம். பரமபதம் வந்து லாஸ்ட்டு கோவில் வந்துட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் குவாலிட்டி இதில் போகணும், இதுக்கு போகணும். இப்போ இப்படி எப்படியோ வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஏறி தான் மேலே போகணும். சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. கண்டிப்பாக ஹைதராபாத் வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். பாருங்க, பின்னாடி தெரியுது தான் வந்து கோல்டன் ஸ்டாச்சு, கோல்டன் டைட்டி. நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும். ஸோ கோல்டன் டைட்டி கோயிலுக்குள்ளே போகணும்னா இப்படி போகணும், இந்த வழியில் உள்ளே போகணும். பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கீழெல்லாம் டெக்கரேஷன் எல்லாமே பக்காவாக ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. வந்தீங்கன்னா ஒரு நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆர் 3 ஹவர்ஸ் வந்து தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் ஈவினிங் டைம் ப்ரிஃபரபிள் நினைக்கிறேன். 11 o'clock 8 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரொம்ப ஹியூமிடாக இருக்குது. பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. எவ்வளோ தூரம் கேமரா அலௌடுன்னு தெரியாது. அதான் சொல்கிற வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். கோப்ரோவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய கேமரா வெளியில் எடுத்துகிட்டோன்னா உடனே விசில் அடித்து நோட்டீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கோப்ரோ வழியே ஷூட் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து அவரோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து சமத்துவம், பக்தி, இந்த விஷயத்தை பற்றி பேசி, இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி, இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி, ஒவ்வொரு தேசத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அவரோட மெயின் ஃபிலாசபி ஆஃப் ஈக்வாலிட்டி அண்ட் பக்தி வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு புனிதர் அவர் தான் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா. ஒரு தமிழ் பிராமின் ஃபேமிலியில் பிறந்து அந்த காலத்திலேயே ரொம்ப ரகசியமான மந்திரங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து, ஜாதி மதம் அந்த மாதிரி பிரிவெல்லாம் இல்லாமல் எல்லா ஜாதியில் பட்டவங்களையும் வந்து ஈக்குவலாக பார்த்துக்கிட்ட ஒரு எல்லாவரையும் சமமாக பார்த்தவர் அவர். 216 அடி உயரம், உலகத்திலேயே செகண்ட் டாலஸ்ட் சிட்டிங் போஸ் ஸ்டாச்சு இது. டாலஸ்ட் ஒன் வந்து தாய்லாண்டில் உள்ள புத்தா ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவோட பேஸ்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-story பில்டிங் இருக்குது. அதிலே வந்து ஒரு வேதிக் டிஜிட்டல் லைப்ரரி, ஒரு மெடிடேஷன் ஹால், அப்புறம் ஒரு எஜுகேஷனல் கேலரி இருக்குது, அண்ட் ஒரு மியூசியம் கூட இருக்குது. இந்த மெடிடேஷன் ஹாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 54 inch உயரத்தில் 120 கிலோ தங்கத்தில் செஞ்ச ராமானுஜாச்சாரியோட ஒரு ஸ்டாச்சு கூட இருக்குது. இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டியோட மெயினான கோர் வந்து பஞ்சலோஹாவில் செஞ்சது. பஞ்சலோஹானா இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் கோல்ட், சில்வர், காப்பர், பிராஸ் அண்ட் டைட்டானியம். இந்த ஸ்டாச்சுவோட பேஸ்ன்னு சொல்கிற அந்த 3-story பில்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து பத்ரவேதின்னு சொல்லுவாங்க. இந்த பத்ரவேதிக்கு மேலே வந்து ஒரு 27 அடி உயரத்தில் ஒரு தாமரை இருக்குது. அந்த தாமரையை கேரி பண்ணுற மாதிரி 36 elephants 36 elephants அப்படியே சுற்றி இருக்குது. இந்த தாமரை ஷேப்பில் உள்ள பிளாட்ஃபார்மை வந்து பத்மபீடம்னு சொல்லுவாங்க. அந்த இந்த பத்மபீடத்துக்கு மேலே தான் வந்து ஸ்டாச்சு வந்து உட்காந்துருக்கு. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்கள்னு சொல்லி மாடல் டெம்பிள்ஸ், ரெப்ளிகா டெம்பிள்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து விஷ்ணு கோயில்கள் தான். ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டியோட விசிட்டிங் அவர்ஸ் வந்து 11 AM to 8 PM, வெனஸ்டே வந்து க்ளோஸ்டு. கேமரா, ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து உள்ள அலௌடு கிடையாது. மொபைல் ஃபோன் அந்த டிவைசஸ் எல்லாம் வந்து 2nd April அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் போகிற டைமில் ஆக்சுவலாக வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, லக்கிலி. ஸோ கைஸ், அவ்வளோதான் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி. ரொம்ப சூப்பராக அழகாக கட்டியிருக்காங்க. அப்படியே மேலே ஏறிட்டு சுற்றி நீங்கள் நடந்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் வந்து சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். வர்த்தான ஒரு பிளேஸ், 150 rupees, வர்த்தான ஒரு பிளேஸ் தான். இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பார்க்க பிடிக்கும்னா. இப்போ வந்து அப்படியே கீழே இறங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ எஸ், ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாங்கன்னு தெரில. அவங்க பாட்டுக்கு எப்பயோ போயிருப்பாங்க. நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் அவங்கள கண்டுபிடிக்கணும், அதே ஒரு டாஸ்க்கு. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டியை பற்றின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ வில் சி யூ கைஸ் in the next video.